ஃப்ரெண்ட்ஸ், இது டி ஆடியோ, நான் உங்கள் தீபக். ஸோ இப்போ பார்க்க போகிற பேக்கேஜ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்து ONKYO ஒரு 7.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 7.1 அப்படின்னாக்கா SKW 850, இதோட மாடல் நம்பரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கும். 130 watts இன் 6 ohms இந்த ஸ்பீக்கரோட வேட்டேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 130 watts 6 ohms வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரு, 4 surrounds இருக்குது. ஸோ 7.1 இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது நார்மல் ஸ்பீக்கர் வர மாதிரி இல்லை, இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்பீக்கராக இருக்குது. ஸோ நல்ல ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நல்ல கிளாஸி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கர்ஸ். அதே போல் குவாலிட்டி வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு 7.1 செட்டப் போடணும், கொஞ்சம் பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் இது எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதோட சப்வூஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா இது பவர்டு சப்வூஃபர், SKW 850 சப்வூஃபரோட மாடல் நம்பர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 160 watts வரும் சப்பு. ஸோ 10 inch டவுன் ஃபயரிங் சப்வூஃபர் இது. சப்வூஃபர் வந்துட்டு இருக்கிறது இங்கே தான். ஸோ 10 inches வந்து டவுன் ஃபயரிங் சப்வூஃபர். எல்லாமே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மின்ட் கண்டிஷனில் இருக்குது, ப்ராடக்ட்டு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ்டு ப்ராடக்ட் போல் அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வேரண்டியர் கண்டிஷன் எல்லாம் இல்லை, ரொம்ப அல்டிமேட்டாக வச்சுருந்தாங்க கஸ்டமர். ஸோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர், ஆக்சுவலாக ரொம்ப க்ளீனாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். அதுதான் ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யூசேஜில் ப்ராடக்டை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு காமிப்போம். பேக் சைடும் பேக் சைடு எல்லாரோட இமேஜஸும் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சரௌண்டு லெஃப்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 130 watts ஃபார் 6 ohms மாடல் நம்பர் இங்கே கூட கொடுத்துருக்காங்க. SKR 850, இது வந்துட்டு SKR, இதெல்லாமே SKW, இது எல்லாமே ONKYO தான், மேட் இன் ஜப்பான்னு. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு நல்ல ஆம்பிளிஃபயர் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இது எடுத்து போட்டுக்கலாம். உங்ககிட்ட ஒரு லைக் 150 watts இல்லை 130 watts ஆம்பிளிஃபயர் நீ தாராளமாக எடுத்து போட்டுக்கலாம். 7.1 தி கம்ப்ளீட் பேக்கேஜ் ஸ்பீக்கர் அவைலபிள் இருக்குது வித் 10 inches டவுன் ஃபயரிங் ONKYO-வோட சப்வூஃபரோட. ஸோ இதோட ஃப்ரண்ட் இமேஜஸ் பேக் இமேஜஸ் எல்லாத்தையும் காமிக்கிறோம். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000 வரும். 27,000 உங்களுக்கு வந்துட்டு 7 speaker, ஒரு பவர் சப்வூஃபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 inch சப்வூஃபர் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 speaker வந்துடும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நல்ல சைஸான ஒரு ஸ்பீக்கரை கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே நாங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே ஃபிக்ஸட் மாதிரி இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு போய் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் டேமேஜ் ஆச்சுன்னா பிரச்சனை. ஸோ அதனால் நான் எதுவுமே ஓப்பன் பண்ண போகல. கிரில்லோட நான் உங்களுக்கு அப்படியே தான் போட்டிருக்கேன், கிரில்ல வித் கிரில் வந்துட்டு இமேஜஸ் போட்டிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா பிரச்சனை. ஸோ அந்த ஒரு ரீசனால நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணல. இதோட ஃப்ரண்ட் இமேஜஸும் பேக்கோட இமேஜஸும் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க கூப்பிடுங்க, கேட்டுட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல மின்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா வர்த்தான ப்ராடக்ட் இது, ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 10 inches சப்வூஃபர் விற்கிற ப்ரைஸே வேறு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 speaker ஒரு பேக்கேஜாக வந்துட்டு கொடுக்கும்போது நாங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறோம். இப்போதைக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ யாருக்கு தேவையோ நீங்கள் ரெக்குயர்மெண்ட் இருக்கிறோம், தயவுசெஞ்சு நீங்கள் கேட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜஸ் காமிக்கிறோம், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் போடுறோம். இதோட ஒர்க்கிங் வீடியோ வேணும்னாக்கா நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் நம்மகிட்ட, நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒர்க்கிங் வீடியோ உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா கேளுங்கள், சேனலில் பாருங்கள், அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு இது இந்த ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ சப்வூஃபரோட பாட்டமும் காமிக்கிறேன் நான். ஸோ பேக் சைடு இமேஜஸும் பார்க்கலாம் நீங்கள். ஃப்ரண்ட் சைடு எல்லாமே டாப் நாச் கண்டிஷனில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு டென்ட்டோ டேமேஜோ அது போல் எதுவுமே கிடையாது. இது ஒரு டீசெண்டான பேக்கேஜ் தான், தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு ஓகே அது. ஃப்ரண்ட்டுக்கு மாத்திரம் ஸ்பீக்கர்ஸு ரொம்ப அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க டிசைனு. வேணுன்றவங்க கேட்டுக்கோங்க. இப்போ பேக் சைடு இமேஜஸும் காமிக்கிறேன், பார்த்துக்கலாம். ஸோ இதோட பேக் சைடு இமேஜஸ் பாருங்கள். இதுவும் ஒன்றும் டேமேஜ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்துட்டு நீட்டாக தான் இருக்குது. இதோட ஸ்பெக்ஸு, மாடல் நம்பரு, சென்டரோட மாடல் நம்பரு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் பேக் ரைட்டு,
சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் பேக் லெஃப்ட்டு, சப்வூஃபரோட மாடல் நம்பர் இது. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது பேக்கேஜு. வேணுன்றவங்க, தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.